இந்த வீடியோல சளி, காய்ச்சல் மற்றும் இருமல் போன்ற பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கான எளிய வீட்டு வைத்தியத்தை பற்றி பார்க்கலாம். பூண்டு சளி தொல்லையிலிருந்து மட்டுமின்றி காய்ச்சல், இருமல், உயர் இரத்த அழுத்தம், சர்க்கரை, கொலஸ்ட்ரால், வயிற்றுவலி, பாம்பு கடி போன்றவற்றை குணமாக்கவும் உதவும். மேலும் ஆய்வு ஒன்றிலும் பூண்டில் உள்ள மருத்துவ குணத்தால் குடல், நுரையீரல், சிறுநீர்ப்பை புற்றுநோய் போன்றவற்றை சரி செய்ய உதவும் என்பது தெரிய வந்துள்ளது. ஆயுர்வேதத்தில் பூண்டு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மருத்துவ பொருளாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. சரி, இப்போது சளி தொல்லையிலிருந்து நிவாரணம் பெற்று உடல் ஆரோக்கியம் மேம்பட பூண்டை எப்படியெல்லாம் சாப்பிடலாம் என்று பார்க்கலாம் வாங்க. சளி பிடித்திருக்கும் போது பூண்டை பச்சையாக உட்கொண்டு வந்தால் சளி தொல்லையில் இருந்து விடுதலை பெறலாம். மேலும் அக்காலத்தில் சளி பிரச்சனைக்கு இந்த பூண்டுதான் பயன்படுத்தப்பட்டு வந்தது. அதற்கு தினமும் பலமுறை பூண்டு பற்களை ஒவ்வொன்றாக சாப்பிட வேண்டும். பூண்டை தேனுடன் சேர்த்து கலந்து சாப்பிட்டால் சளி தொல்லையில் இருந்து நிவாரணம் கிடைக்கும். அதிலும் இரண்டு பூண்டு பற்களை பொடியாக வெட்டி அதனை தேனுடன் சேர்த்து தினமும் இரண்டு முறை உட்கொண்டு வர வேண்டும். இரண்டு பூண்டு பற்களை பொடியாக வெட்டி அதனை ஒரு டம்ளர் நீரில் போட்டு நன்கு கொதிக்க வைத்து பின் அந்த நீரை குடித்து வரலே அகலும். ஆரஞ்சு ஜூஸில் பூண்டை சேர்த்து எடுத்து வர சளி பிரச்சனையிலிருந்து விடுதலை கிடைக்கும். அதற்கு இரண்டு பூண்டு பற்களை பொடியாக வெட்டி அதனை ஒரு டம்ளர் ஆரஞ்சு ஜூஸில் போட்டு இரவில் படுக்கு முன் குடித்து வர உடலின் வெப்பநிலை அதிகரித்து சளியில் இருந்து உடனடி நிவாரணம் கிடைக்கும். சளி பிடித்திருக்கும் போது பூண்டு டீ செய்து குடித்து வந்தால் விரைவில் சளி குணமாகும். பூண்டு டீ செய்யும் போது அத்துடன் எலுமிச்சை சாறு, தேன், இஞ்சி சேர்த்து குடிக்கலாம். இதனால் டீயின் சுவை அதிகரிப்பதோடு உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலம் வலிமையடைந்து சளியிலிருந்து விடுதலை கிடைக்கும். மழைக்காலத்தில் பூண்டு சூப்பை குடித்து வந்தால் சளி, இருமல் போன்றவற்றை தாக்காமல் பார்த்துக் கொள்ளலாம். அதிலும் உங்களுக்கு சளி பிடிப்பது போன்று இருந்தால் ஒரு நாளைக்கு 2-3 முறை பூண்டு சூப் குடித்து வந்தால் சளியை அப்படியே விரட்டிவிடலாம். இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யவும். மேலும் பல நல்ல தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் இன்ஃபோவை சப்ஸ்கிரைப் செய்யவும்.